ராயல் ரொமான்டிக். கூகுளில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நியூமராலஜினா வைக்கலாமா என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ சாரோட ரிவ்யூ இதெல்லாம் நல்லா இருந்தது, அதை வச்சுட்டு சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சரி வாங்க பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பேசும்போது நல்லா ஹம்பிளாக பேசுனதுனால சரி நமக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி இப்போ நேரில் வந்தேன். வந்து என்னோடய அப்பா பேர், என் பேர், ஒய்ஃப் பேரெல்லாம் கேட்டு சார் அது கணிச்சு ஒரு அஞ்சு பேர் நேம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ பேசும்போதோ இல்லை அவங்க பண்ணும்போதோ வந்து நம்ம என்ன டவுட் கேட்டாலும் அவங்க சிம்பிளிஃபைடாக நமக்கு புரிகிற மாதிரி அழகாக மெதுவாக சொன்னாங்க. அதுபோக இந்த பேரில் வந்து நம்ம வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்டாலுமே அதுக்கும் வந்து இது என்ன செய்யும் அது என்ன செய்யுங்கிற மாதிரி தெளிவாகவும் பதில் கொடுத்தாங்க. இப்போ வந்ததில் எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, வெறும் நியூமராலஜி மட்டும் சார் பார்க்க மாட்டாங்க, அதோட சேர்த்து ஒரு அஞ்சு வெரைட்டியில் சொல்லியிருந்தாங்க. அந்த கிராஃபாலஜி அந்த மாதிரி இதெல்லாம் அதுவுமே வந்து இப்படியும் இருக்குமாங்கிறத இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டதில் வந்து சரி எனக்கு ஒரு அதில் ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ சார் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நேம், என்னோடய ஒய்ஃப்ட்டு போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதை வைக்கலான் இருக்கு. நல்லா தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரி என்ன டவுட்டு கேட்டாலும் முகம் சொல்லிக்காமல் பொறுமையாக நமக்கு புரிகிற வரைக்கும் உட்காந்து மெதுவாக சொல்லியிருக்காங்க. சும்மா அந்த பேரை வச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு தெரிகிற மாதிரி நல்லா தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. சாருக்கு வந்து ரொம்ப நன்றி என் பொண்ணுக்கு பேர் வச்சு கொடுத்ததுக்கு.